இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் 120 ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பை தி கர்வ். இது நமக்கு ஏற்கனவே தெரியும், இது பராபோலா. எக்ஸ் ஆக்சிஸ் அந்த லைன் லிமிட் வந்து எக்ஸ்ல கொடுத்துருக்கு. அப்ப பராபோலா டிரா பண்ண வி வாண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும் இல்லையா. சோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சோ எக்ஸ் மைனஸ் 2 x plus 1 equal to 0. So, point of intersection 2, comma minus 1. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 1, then இங்கே 2. So, through which you are drawing the parabola. The other points you don't need to find. வேண்டா இது போட்டு பார்த்துக்கோங்க, இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி வரும். Then, limit is given as x equal to மைனஸ் 2. ஸோ இங்கிருந்து எக்ஸ் வந்து மைனஸ் 2, தென் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல 4. ஸோ இந்த ஏரியா கவர் எல்லாமே ரிக்வயர்ட் ஏரியா. ஸோ இது A1, தென் A2, A3. A1 A3 அப்படா இருக்கு, ஸோ ரெண்டுமே பிளஸ் A2 டவுன்வர்டா இருக்கு, ஸோ இது மைனஸ். ஸோ நவ் த ரிக்வயர்ட் ஏரியா இஸ் A = லிமிட் என்ன கொடுத்துருக்கீங்க, மைனஸ் 2 மைனஸ் 1 y dx. ஸோ இந்த லிமிட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. அப்ப நம்ம என்ன எடுக்கணும், ஏரியா y dx, தென் மைனஸ் பிளஸ் இந்த இடத்துல நமக்கு லிமிட் மைனஸ் 1 இருந்து 2 வரைக்கும், மைனஸ் 2 டு மைனஸ் 1, தென் மைனஸ் 1 டு 2. ஸோ மைனஸ் 1 டு 2 மைனஸ் y dx, டவுன்வர்டா வர்றதுனால மைனஸ், தென் பிளஸ் அகைன் அப்வர்ட். ஸோ 2 டு 4, 2 டு 4, ஸோ 2 டு 4 y dx. நம்ம ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம், ஸோ இன்டெக்ரல் மைனஸ் 2 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டிஎஸ். இது கொஞ்சம் ராங் சம்மா வரும், அது பிளஸ் மைனஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ நவ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 2x, லிமிட் இஸ் மைனஸ் 2 மைனஸ் 1. நவ் அப்பர் லிமிட் மைனஸ் 1/3 1/2, இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும், மைனஸ் லோயர் லிமிட். ஸோ மைனஸ் 8/3 இப்போ பார்த்தோம்னா மைனஸ் 4/2, மைனஸ் மைனஸ் பிளஸ் 4. ஸோ மைனஸ் 1/3 மைனஸ் 1/2, இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிரும், இங்கே பிளஸ் 2, மைனஸ் மைனஸ் பிளஸ், இங்கேயும் பிளஸ் 4/2, தென் மைனஸ் 4. இங்க ஒரு பிளஸ் 2, இது ஒரு பிளஸ் 2 இல்லையா, இங்க மைனஸ் 4, அது 0 ஆயிடும். மீதி இருக்கிறது 1/3 மைனஸ் 1/2 பிளஸ் 8/3. எல்சிஎம் 6, 2 டைம்ஸ் மைனஸ் 2, 3 டைம்ஸ் மைனஸ் 3, தென் 2 டைம்ஸ் 16. ஸோ இப்ப யார் யூ ஆர் கெட்டிங் 11/6. ஸோ நவ் வி சி இட் இஸ் 11/6. ஸோ திஸ் ஒன் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் யூ டேக் திஸ் ஒன் மைனஸ் அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இங்க மைனஸ் 1 டு 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 2x, லிமிட் 1 மைனஸ் 1 டு 2. இப்ப சப்ஸ்டிட் பண்ணோம்னா 8/3 லிமிட் இஸ் 2. ஸோ 8/3 மைனஸ் 4/2 மைனஸ் 4 மைனஸ் லோயர் லிமிட். ஸோ மைனஸ் 1/3 மைனஸ் 1/2, இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் 2. ஸோ 8/3 இது கேன்சல் ஆனா மைனஸ் 2 மைனஸ் 4, தென் மைனஸ் உள்ள கொண்டு போயிக்கலாம்.
ஸோ பிளஸ் 1/3 இந்த பிராக்கெட் கூட தேவையில்லை. பிளஸ் இங்க மைனஸ் மைனஸ் 1/2 தென் மைனஸ் 2. ஸோ 8/3 பிளஸ் 1/3 பிளஸ் 1/2 இங்க மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 8 வந்த இங்க மைனஸ் 1/2 இது இது கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 8 1/3 1/2 8/3. ஸோ நவ் த எல்சிஎம் இஸ் 6. ஸோ 2 டைம்ஸ் 8 2 16 அகைன் 2 டைம்ஸ் 2 3 டைம்ஸ் 3 48. ஸோ 16 பிளஸ் 2 18 18 பிளஸ் 3 21. ஸோ உங்கள் 48 21 27 கிரேட்டர் நம்பர் சைட் மைனஸ் 27/6. ஸோ இஃப் யூ கேன்சல் இங்கே 9 இங்கே 2 இல்லையா. ஸோ மைனஸ் 9/2. ஸோ வி செக் ஆன்சர் ஃபார் திஸ் மைனஸ் 9/2. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அது கேப்டலா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் 2 to 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 dx. ஸோ எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 2x லிமிட் இஸ் 2 to 4. இங்க மைனஸ் 2 இருக்கு, தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்பர் லிமிட் 64/3 மைனஸ் 16/2 மைனஸ் 4 2 8 மைனஸ் லோயர் லிமிட் 2 3 8/3 மைனஸ் 4/2 இங்க மைனஸ் 4. ஸோ 64/3 இதை கேன்சல் பண்ணா மைனஸ் 8. ஸோ மைனஸ் 16 மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். மைனஸ் 8/3 மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 4/2 தென் மைனஸ் மைனஸ் பிளஸ் இங்க 4. ஸோ 64/3 மைனஸ் 8/3 இங்கே இது என்ன வரும் 2. ஸோ 4 + 2 = 6 இங்க மைனஸ் 10. நவ் த எல்சிஎம் இஸ் 6. ஸோ 2 டைம்ஸ் அப்போ 8 தட்ல 128 128 இந்த 2 டைம்ஸ் மைனஸ் 2 டைம்ஸ் இங்கே 16 மைனஸ் 30 ஈக்குவல் டு 128. இது ஆட் பண்ணோம்னா 46. ஸோ 8 - 6 = 2 இங்கே 12 - 4 = 82. ஸோ 82/6 If you cancel, you are getting this one. Here, LCM 6. So, if you cross multiply, you are getting 60. Up in that way, 128. Here, 6. Then, 76. Isn't it? So, 8 - 6 = 2. Then, 12 - 7 = 5. So, 52. by 6. If you take 3 tables, it's the correct order. Cancel pannamna 26/3. Now, we see 26/3. So, this one correct. இங்க நம்ம பண்ண மிஸ்டேக் ஐ மீன் ஐ டிட் மிஸ்டேக் இங்க 6 இருக்கு. ஸோ 6 × 10 = 60. நவ் வி ஆட் ஆல் தி 3. ஸோ வி ஆட் ஆல் தி 3 A1 தென் A2 தென் A3. A1 எனக்கு இருக்கு 11/6. தென் இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ், இந்த இடத்துலயும் ஒரு மைனஸ். ஸோ பிளஸ் 9/2 then plus 26/3. Now the LCM is 8, 11, 3 times, 27,
then 2 times 52. So 19, இங்க 6 cancel பண்ணினா 15. So answer 15 square units. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருக்கும். இந்த பிளஸ் மைனஸ் செய்யறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நீட்டா தான் செஞ்சிருக்கு. யூ ப்ளீஸ் கோ த்ரூ இட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ்.